இன்றைக்கி சினிமா இருக்கிற இருப்பில் பார்த்திங்கன்னா, பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த பெரிய ஹீரோக்களுடைய கால்ஷீட் கிடைச்சா போதும், நம்ம வந்து ஓரளவு இல்லை பெருமளவு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மினிமம் கேரண்டி இல்லைன்னா ஜாக்பாட்டு. நீங்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன்னே, ரஜினி, விஜய், அஜித்து, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ், இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில், சிம்பு, ஓகே, இவங்கெல்லாம் ஒரு மினிமம் கேரண்டி உள்ள ஒரு நடிகர்கள். இவங்களை வச்சு படம் பண்ணோம்னா ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு வாரம் ஃபுல்லாக போகும், ஒரு அஞ்சு நாள் வந்து அதை பற்றியான ஒரு டாக் இருக்கும், ஒரு ஓடிடி, அப்புறமா டிஜிட்டல், சேட்டலைட், ஆடியோ, இப்படி பிஸ்னஸ் வந்து இந்த டேபிள் ப்ராஃபிட்னு வாங்கலீங்களா, அது ஏறக்குறைய ஒரு கணிசமான தொகை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விரும்புறது அதுதான். இந்த ப்ரொடியூசர்லாம் போய் ஏன் பெரிய ஹீரோக்கள் முன்னாடி போய் அப்படியே தேவடு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதான் காரணம். இதையெல்லாம் மீறி நல்ல கண்டென்ட், நல்ல கதை இருந்தால் சின்ன படங்களும் ஜெயிக்கும், சின்ன ஹீரோக்களும் பெரிய ஹீரோக்களாக மாறுவார்கள். அது வந்து சத்தியமான உண்மை. இன்றைக்கி நம்ம பெரிய ஹீரோக்கள்னு சொல்கிற அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சாதாரண சின்ன ஹீரோக்கள் தான். தேர்ந்தெடுத்த கதை, அவங்களுக்கு அமைந்த டைரக்டர்கள், அவங்களுக்கு வந்த அந்த பாதை சரியாக இருந்ததுன்னா ஓகே, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் பெரிய ஓப்பனிங் உள்ள விஜய், அஜித், ரஜினியை வைத்தே படம் பண்ணுவது மிகப்பெரிய கஷ்டம் என்பது தான் இப்பொழுதைய உண்மை. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னென்னா, இந்த ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லையா, இந்த ஓடிடி வந்தப்போ அதுக்கு ஒரு எதிர்ப்பும் இருந்தது, ஒரு ஆதரவும் இருந்தது. அப்புறம் அந்த எதிர்ப்பு வந்து கொஞ்சம் ஆதரவாக மாறிச்சு, சிலர் வந்து இந்த ஓடிடி கொஞ்ச நாள் தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ்லாம் ஏற கட்டிடுவாங்க, அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க திங்கிங்கே வேறு. நீங்கள் சினிமா தயாரிப்பாளர்களை முதலாளின்னு சொன்னது வேறு, சார் மிஸ்டர்னு சொல்கிறது வேறு, அந்த முதலாளின்னு சொன்ன காலத்தில் இருந்த சினிமா வேறு. அப்போ முதலாளின்றவர் வந்து நின்னா எழுந்து நிற்பாங்க வந்து, அந்த முதலாளின்றவர் ஒரு லைட்மேன்லேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்பார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படி கிடையாது, ஒரு மிஷின் வாழ்க்கை தான். இந்த சேரில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு மெயில் போடுவாங்க, எங்கே அவங்களுடைய நிறுவனம் பாம்பேவோ கல்கட்டாவோ டெல்லியோ, அந்த மெயிலேருந்து ரிப்ளை வந்த பிறகு தான் அந்த ஸ்க்ரூவை எப்படி மாற்றுறது, அதை எப்படி புதுசாக வாங்குறது, அதை ரிப்பேர் பண்ணுறதான்னு வருவாங்க. இதுதான் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள். என்னென்னா, மூளையையும் மனிதாபிமானத்தையும் நம்பி தயாரித்தவர்கள் முதலாளிகள். இப்பொழுது மிஷின், அப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்களில்ல அந்த பர்ஃபெக்ஷன், அல்லது வந்து சிஸ்டமேட்டிக், இதை நம்பி இருக்கிறவங்க. சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். சரி, என்னையா வந்து இன்றைக்கி விஜயோடைய கால்ஷீட்டுக்கும் அஜித்தோடைய கால்ஷீட்டுக்கும் ரஜினியோடைய கால்ஷீட்டுக்கும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு படம் பண்ணுறதே பெரும் கஷ்டம்ன்றீங்க. ஏறக்குறைய வந்து ஒரு பாழங்கணத்தில் விழத்துக்கு சமம். அதுக்கு காரணம் என்ன, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், லால் சலாம் படத்திற்கு ஓடிடி வாங்கலை, இது வரைக்கும் வாங்கலை. கோட் படத்திற்கு ஓடிடி சம்மந்தமாக பேசவே இல்லை, விடாமுயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. லைக்காக வந்து ஏறக்குறைய பார்த்திங்கன்னா விழி புதுங்கி நின்றுட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அஜர்பைஜான்லாம் ஒரு நாளைக்கு 65 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம். சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, விஜய் வந்து 200 கோடி ரூபாய் அவருக்கு இப்போ இந்த கோட் படத்தில் 200 கோடி சம்பளம் பேசி, ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து மற்ற டேக்ஸ் அது இதெல்லாம் போக 168 கோடி ரூபாய் கொடுத்துருப்பதாக ஒரு தகவல். இந்த 168 கோடி தனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரா அஜித், நமக்கு வந்த தகவல். அதனால தான் எல்ரட் குமார் வேணாம் அடுத்த படத்துக்கு அப்படின்னு தெலுங்கில் உள்ள மைத்ரேன் மூவிஸ் கூட படம் பண்ண போகிறதாக ஒரு தகவல். அந்த படம் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். எனக்கு என்னென்னா, நீங்கள் விஜய் ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே வந்துட்டார், அது அப்புறமா அந்த மேட்ரு நான் பேசுகிறேன், நான் தனி வீடியோவாக அஜித்தை பற்றி தான் பேசணும். நீங்கள் அஜித் வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே வரமாட்டீங்க சத்தியமாக, உங்கள் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கும் அல்லது டீசர் வெளியிட்டு விழா, ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவுக்கும் வரமாட்டீங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கே நீ வரமாட்டீங்க, எட்டி பார்க்க மாட்டீங்க, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு எல்லாம் இருக்குது, ரைட்டு. அதே சமயம் உங்களுக்கான சில விஷயங்கள்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் சம்மந்தமான ஒரு ஸ்டில்லு வருது, ஒரு வீடியோ வருது, இதெல்லாம் உங்கள் நாலெட்ஜுக்கு இல்லாமல் வருது, உங்கள் சம்மந்தப்படாதவர்கள் அதை வந்து போடுறாங்க. எனக்கு என்னை வந்து திட்டினா கூட திட்டணும் வந்து அஜித் திட்டினா, நான் பொதுவாக ஒரு விஷயத்தை பேசுகிறேன், எல்லார் மீதும் ஒரு நியாயம், எல்லார் மீதும் ஒரு குற்றம் உள்ளது, அதான் இங்கே பேச வரேன். என்னென்னா,
நீங்கள் தெரியும், இப்போ விடாமுயற்சி, விடாமுயற்சியை வந்து மகிழ் திருமேனி இயக்கியிருக்கார், இயக்கி கொண்டிருக்கிறார், இயக்குவார், இயக்கி கொண்டே இருப்பார். ஓகே, இப்போ வந்து அஜித்துக்கும் மகிழ் திருமேனிக்கு மட்டுமே தெரியும். இந்த விடாமுயற்சி AK-62 இருக்கும் பொழுது இதை விக்னேஷ் சிவன் தான் வந்து இயக்குவதாக இருந்தது. இப்போது நம்ம வாரிசு துணிவு சமயத்திலே விக்னேஷ் சிவன் வந்து ஒரு லைன் சொல்கிறாரு, அஜித் ஓகே அதை அந்த லைன் டிக் பண்ணுறாரு. ஒரு டைம் கொடுத்து அன்றைக்கி வந்து கதை சொல்ல சொல்கிறாரு, நடந்தது இதுதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு டைம் சொல்லி ஒரு நாள் சொல்லி சொல்ல சொல்கிறாரு. அந்த எல்லா நேரத்துலையும் வந்து ஒரு மனிதனால் போய் சில இடர்பாடுகள் இருக்கேன் இல்லைங்களா. இப்போ நான் இங்கே வந்து சூளைமேட்டில் இருக்கேன், நான் வலசவாக்கம் போகணும்னா சொன்ன டைமுக்கு 10 நிமிஷம் போக முடியுமா? இப்போ மெட்ரோ வேலை நடக்குது, சிக்னல் இருக்குது, சுற்றின்னு போகணும், கூகுள் மேப் வேறு விதமாக காமிக்கும், எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அது மாதிரி அந்த சொன்ன டைமுக்கு அவரால் போக முடியல, போக முடியாததுனால பெரிய வருத்தப்பட்டு அவர் கொஞ்சம் காலதாமமாக போகிறாரு. அஜித் கிளம்பி போயிட்டாராம். இதோடு அவர் வந்து கதை சொல்ல வேணாம் அப்படின்ற அளவுக்கு வந்து கோபமாயிட்டார். சரி, ஒரு பெரிய ஹீரோக்குள்ளுக்குள்ள கோபம், அது அஜித்தோடைய பிடிவாத குணம். இன்னும் சரி, அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இன்னொரு டைம் வாங்கி கொடுக்குறாங்களாம். இப்போ நேரம் ஒரு கெட்ட நேரம் எப்படி அமைஞ்சா அப்படிலாம் வரும் பாருங்கள். வந்து உண்மையிலே அந்த நேரம் அந்த டைமுக்கும் வந்து விக்னேஷ் சிவனால் போக முடியலையாங்க. வந்து உடனே வந்து கோபத்தோட உச்சிக்கே போய் என்ன ஏதுனே காரணமே கேட்கலையா, அது போயா அப்படின்ற அளவுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. அந்த கதை என்னன்னு தெரியும், இப்போ நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து விசாரித்தோம். அதாவது விக்னேஷ் சிவன் சொன்ன கதை என்ன, அந்த லைன் வந்து அஜித் வந்து ஒரு லோக்கல் ஏரியாவில் ஒரு பெரிய தாதா மாதிரி இருக்கிறவர். அரவிந்த் சாமி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய தாதா. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்படுது. அஜித்துடைய மனைவியை அரவிந்த் சாமி தூக்கிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ராமாயண கதை அப்படியே சொல்கிற நீ அப்படின்னா இது தாங்க வந்து இதுதான் ஒன்லைன். இந்த ராமாயணம் கதை தான், ராமர் அஜித்து ராவணன் வந்து அரவிந்த் சாமி, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பில்டப் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான திரைக்கதை எழுதியிருக்காரு, இதெல்லாம் முழுசாக அவர் கேட்கறதுக்கே நேரம் இல்லை. இந்த சமயத்தில் ஒரே ஒரு சம்பவம், அங்கே நடந்த சம்பவத்தை வந்து நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து விசாரிச்சுது. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம வெளியிருந்து சொல்கிறோம், வந்து நானே கூட பேசியிருக்கேன், அஜித் ஒரு வல்லல், அஜித் ஒரு இது கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாரு, அவர் வந்து மனிதாபம் உள்ளவர், அவர் வந்து தன்னுடன் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் இப்போ ஒரு பையனுக்கு வந்து நடந்து வரான் அப்படின்னு உடனே அவனுக்கு வண்டி இல்லையானு உடனே ஒரு TVS 50 ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வாங்கி கொடுத்தாரு. ரைட்டு, ஓகே, நம்ம சொல்கிற கதை தான் அதெல்லாம், ரைட்டு, இதெல்லாம் நல்லது பண்ணார் வந்து, ஏன்னா மற்றவங்களாம் பண்ணலையா அப்படின்னு என்ன சில ஹீரோக்கள் கேட்டாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டு நாங்களாம் என்ன பண்ணலைங்களா அப்படின்னு கேட்டேன். நியாயமான நீங்களும் பண்ணீங்க, அவர் பண்ணது வெளியே தெரிஞ்சு நீங்கள் தெரியல, ஓகே, இப்போ பிரச்சனைக்கு வரும். இந்த AK-62 மகளிர் திருமணி இயக்கிறதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் அது டிஸ்கஷன்லாம் நடந்துருக்கு. யார் ஹீரோ, அப்புறம் ஹீரோயின், அப்புறம் இவர் தான் ஹீரோ, அப்புறம் வந்து காமெடியின் யார், இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை. இந்த படத்தில் வந்து ஹீரோ அஜித் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் சந்தானம், இன்னும் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் முடிவாயிடுச்சு. சந்தானம் கூட ஒரு ரீஎன்ட்ரியாக அந்த படத்தில் வர மாதிரியான ஐடியாலாம் இருந்தது. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நடிகருடைய, மிக மிக முக்கியமான நடிகருடைய ஒரு பேரன் வந்திருந்தார். அந்த பேரன் வந்திருந்தப்போ அவர் வந்து அஜித்தோடைய மிகப்பெரிய ஃபேனு. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அஜித் உள்ளே உக்காந்துருக்கும் போது இது மாதிரி உங்களை பார்க்க விருப்பப்படுறாருன்னு, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டார். பார்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகி போச்சு. சார் ஃபோட்டோ கூட எடுக்கலை, உங்களை பார்த்துட்டு போனோன்னா அவர் என்ன மூடில் இருந்தாலும் தெரியல, பார்க்க முடியாது அப்படின்னோடனே அவருக்கு பெரிய ஒரு சங்கடமாகி, சரி விடுங்க, அப்செட் ஆகிட்டார், நீங்கள் அடுத்த முறை வாங்க. அடுத்த முறையும் அதே போல் தவிர்த்ததாக தகவல். அந்த பெரிய நடிகர் யார் தெரியுங்களா, லெஜண்ட் பழம்பெரும் நடிகர் நாகேஷ். நாகேஷுடைய பேரன் விஜேஷ். யார் ஆனந்த் பாபு தெரியும், விஜேஷ் யார், ஆனந்த் பாபுடைய மகன் விஜேஷ்ன்றவர். உங்களுக்கு இன்னும் சொன்னோம்னா சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் சந்தானம் கூட நடிச்சிருப்பார். அந்த படம் வரவே இல்லை, நீயும் வராதுன்னு நினைக்கிறேன், ஓகே அதை விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டமணி கூட ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு என்ன சொல்ல, ஒரு மாபெரும் நடிகன் லெஜண்ட் வந்து நாகேஷ், நாகேஷுடைய பேரன் வந்து கேட்குறாரு, ஒரு சும்மா ஒரு கட்டரசிக்கு நீங்கள் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு போகலாம், அதை விட்டுட்டு போயிடுச்சு. விடாமுயற்சி கூட ஒரு ஆடிஷனுக்கு போனதாக அவர் தகவல் வந்து, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அங்கேயும் வந்து நிராகரிக்கப்பட்டார்னு. நம்ம இப்படியே இன்னொரு சம்பவத்துக்குள்ளே வரும். 2.0 படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரஜினி உட்காந்துட்டுருக்காரு. ஒரு உயரமான ஒரு தம்பி அப்படி போகிறாப்புல வராப்புல ரஜினியை பார்க்குறாரு. ரஜினி உட்காந்துட்டு அவர் புக்கு படிக்கிறது இப்படி பார்க்குறது. அவர் சரி, இதில் நடிக்கிறவரோ இல்லை அது வந்து இந்த யூனிட்டில் வேலை செய்கிறவரோ இல்லை யாரோ ஒருத்தர் எப்படி பார்க்குறாருன்னா,
திரும்ப அவர் ஓரமாக இருந்தோன்னே இவர் டப்புன்னு எழுந்து வணக்கம் சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சார் வணக்கம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன் சார். அப்படியா, ஓகே ஓகே, வாங்க உட்காருங்க. உட்கார கூட சொல்ல என்னங்கன்னு கேட்டுக்கிறார். அப்புறம் சார் நான் யார் தெரியுங்களான்னு யாருங்க நீங்கள் அப்படின்னா, தேங்காய் சீனிவாசனுடைய பேரன் அப்படின்னு. பழம்பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசன். ரஜினிக்கு முகலாம் மாறி போய் ஒரு மாதிரி அப்படியே கொஞ்ச நேரத்தில் கோபம் வந்து அப்படியே சிரிப்பாக மாறி முதுகில் செல்லமாகவும் ஓங்கி வந்து, ராஸ்கல் இதை சொல்லக்கூடாதான் முதல்ல அப்படின்னு அந்த அது என்ன சொல்கிறது, அந்த அந்த ஒரு அன்போடைய வெளிப்பாடாக அதை தட்டியிருக்காரு. தட்டிட்டு உட்கார நினைக்கிறார். உட்காந்தவுடனே அவருக்கு இதுவாகிட்டு இருக்கிற பேர் வந்து ஆதித்யா. ஏற்கனவே கூட ஒரு படம் பண்ணியிருந்தார் நினைக்கிறேன் அவர். அப்புறமா யூனிட்டில் இருக்கிறவங்களை வந்து விசாரித்தப்போ சங்கர்கிட்டலாம் சொல்லியிருக்காரு, இவர் இவர் இன்னாருடைய மகன் நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு. என்ன காரணம்னா, நம்ம 80களில் ரஜினிகாந்தும் தேங்காய் சீனிவாசனும் சேர்ந்து நடித்த படங்கள் எவ்வளோ படம் சொல்லலாம், எத்தனையோ படங்கள் இருக்குது. ஏறக்குறைய வந்து ரஜினிகாந்துக்கு இணையாக வந்து தேங்காய் சீனிவாசன் வந்து கதாபாத்திரம்லாம் பண்ணியிருப்பார். இது தீன்னு ஒரு படத்தில் இவர் வந்து இந்த கூலியாக இருப்பாப்புல ரஜினி, இவரும் கூட இருப்பார். தேங்காய் சீனிவாசன் பாடுவார் வந்து சுப்பண்ணா வந்தாரண்ணா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும், வந்து அது ஃபேமஸான சாங்கு. நிறைய படங்கள் சொல்லலாம். இந்த ரஜினிக்கும் தேங்காய் சீனிவாசனுக்குமான அந்த பாண்டிங் எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா, தில்லுமுள்ளு இந்த படம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. கே பாலச்சந்தருடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த முழு நீள காமெடி படம். அந்த படம் வந்து இந்தியில் கோல்மால்னு ஒரு படமாக இருந்தது. அந்த கோல்மாலை தான் ரீமேக் பண்ணுறாரு. நிறைய பேர் பாலச்சந்தர்கிட்ட ரஜினி வேணான்றாங்க, அவருக்கு காமெடி வராது, காமெடி பண்ண தெரியாது, அவர் வந்து ஒரு ரகுடான ஆள், சிகரெட்டு தூக்கி பிடிப்பார், அவர் கோபமாக பார்ப்பார், அவர் வர இல்லை பாலச்சந்தர் பண்ணுவார், நான் ரஜினியை பண்ண வைக்கிறேன், நீங்கள் கம்பெனி இருக்கின்றாங்க. அப்போ ரஜினி ஓகே ஆகிறாரு, அவருக்கு சந்தோஷம். அந்த கோல்மால் படத்தை அவர் பார்த்துட்டார் ரஜினி. இந்தியில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம். அப்புறம் பாலச்சந்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த படத்தில் வந்து உல்பர் தத் அப்படின்றவர் நடிச்சிருப்பார். அந்த உல்பர் தத்துடைய கேரக்டரை பாலச்சந்தர் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தார், இவர் தான் அப்படின்னு. என் ஓப்பனாக சொல்கிற நாகேஷ் முடிவு பண்ணி வச்சுருந்தார். ரஜினி கிட்ட கேட்டு பார்ப்பான்ட்டு, ரஜினி நீ கோல்மால் படம் பார்த்துட்டல இந்தியில் என்னார், ஆ பார்த்துட்டா சார் அப்படின்னாரு. இந்த உல்பர் தத் நடித்த கேரக்டரை யார் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை சார் நீங்கள் முடிவு பண்ணிட்டுருப்பீங்களே சொல்லியா, நீ யாரையா நீ யாரையாவது இமேஜின் பண்ணி வச்சுப்போ, நீ நடிச்ச நீ நினச்சிருப்பல்ல அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காமல், சார் தேங்காய் சீனிவாஸ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படியா எப்படியா சொல்கிறேன் நீ, இல்லை சார் நான் அவர் கூட படம் நடிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன், அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார் சார் அப்படின்றியா சரின்ட்டு அவருக்கு கிளம்பி போயிட்டார். போயிட்டு இரவல் படுக்கும் பொழுது அவரை டிக் பண்ணி வச்சுருந்த அந்த நாகேஷை அடிச்சுட்டு தேங்காய் சீனிவாசன் எழுதி டிக் பண்ணுறார். காரணம் என்னென்னா, ரஜினியோடைய கணிப்பு ஒன்று இருக்குது, ரெண்டாவது தேங்காய் சீனிவாசன் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரலையே இந்த கேரக்டர். நீங்கள் அந்த தில்லுமுள்ளு பார்த்துக்கலாம், ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு வந்து பேசுவாப்பில். அப்புறம் அந்த படம் மறுபடியும் ஒரு முறை ரீமேக் ஆச்சு தமிழில் இந்த இடம். அப்புறமா தொடர்ச்சியாக வந்து ரஜினி தேங்காய் சீனிவாசன் காம்போ வந்து பல படங்கள் சொல்லலாம். இப்போ என்ன ஆகிடுது, அவருக்கு ரீவைண்ட் ஆகி, உங்கள் தாத்தாவும் நானும் அப்படிலாம் இருந்தோம், அப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம், உங்கள் தாத்தா தான் எனக்கு வந்து அப்படி பிடிக்கும், அவருக்கு ஒரு சீனியர் நடிகராக இருந்தாலும் நான் வளர்ந்து வர காலகட்டங்களில் எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பார், என்னை வந்து ஒன்றா ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு. இந்த தில்லுமுள்ளு படம் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு அந்த வெற்றி விழாவில் பாலச்சந்தர் அந்த உண்மையை அங்கே தான் சொல்கிறார், நான் வந்து நாகேஷை முடிவு பண்ணியிருந்தேன் அந்த கேரக்டருக்கு, ரஜினி தான் தேங்காய் சீனிவாசன் வந்து சொன்னாருன்னொன்னே அப்படியே தேங்காய் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ரஜினி கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. ஒரு பெரிய கேரக்டர் இல்லைங்களா, ஒரு ஹீரோ வந்து சொல்கிறதுக்கு, ஒரு டைரக்டர் மீறி வந்து சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த டைரக்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இதுக்கு சொல்ல வரோம்னா, இப்படி அந்த பக்கத்தில் நம்ம வந்து நண்பரா தோழனா ஒரு சக நடிகரா ஒரு காலகட்டங்களில் இவருக்கு ரஜினி தேங்காய் சீனிவாசன் பல உதவி பண்ணியிருக்கலாம், தேங்காய் சீனிவாசன் ரஜினிக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கும், எத்தனையோ இருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கலாம் மேபி வந்து. அப்படியே அவருடைய பேரன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு முன்னாடி, அப்படி மகிழ்ச்சி ஆகி போய் அவர் கெஸ்ட் ரோல் பண்ண ஒருத்தர் கொஞ்சம் கேரக்டர்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சங்கர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் தாத்தா சம்மந்தமான நினைவுகள்லாம் அவர் பகிர்ந்துருக்கிறார். எனக்கு சொல்ல வரோம்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் ஒன்றாலும் இருங்க, முன்னோர்களை மதிக்க வேண்டும், முன்னோர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய நேரடி வாரிசு. எங்கள் நாகேஷுடைய பேரன் அப்படின்னா பிஜேஷ்னா எவ்வளோ பெரிய விஷயம் வந்து. இந்த சர்வர் சுந்தரம் படம்லாம் வந்திருந்தா, சந்தானம் நடிச்சிருந்த படம்லாம் வந்திருந்தா அவர் ஒரு பெரிய ஹீரோவாக மாறி இருப்பார் இல்லைங்களா. சினிமாவில் எது வேணாலும் நடக்கல இல்லைங்களா, நீங்கள் இதே அஜித் கூட எடுத்துங்களேன், நீங்கள் அமராவதி பவித்ரா இந்த படங்கள்லாம் பண்ணும்போது யாருக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அது.
அட்டகாசம்னு ஒரு படம் வந்த பிறகு தான், அமர்க்கலம்னு ஒரு படம் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வரீங்க. நீங்கள் மற்றபடி வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணுறதுலையோ அப்புறம் வந்து உங்களை தலைன்னு வந்து கொண்டாடுறதுலையோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சினிமாவுடைய போக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் இல்லை என்றால், ஒரு லைக்கா மாதிரி, ஏஜிஎஸ் மாதிரி இன்னும் சில நிறுவனங்கள் இல்லைன்னா நீங்கள் பெரிய ரோக்கெல்லாம் நீங்கள் தான் சொந்த படம் எடுக்கணும், ஏன்னா எடுக்க மாட்டீங்க. சொந்த படம் நீங்கள் தான் எடுத்தாகணும். அதனால் சினிமாவை புரிந்து கொண்டு நீங்கள் தான் கடவுள் என்று நினைக்காதீர்கள். அது தவறான விஷயம். கடவுள் உங்களுக்கு மேலே இருக்கிறார், நமக்கு மேலே இருக்கிறார். நன்றி, வணக்கம்.